ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஃபோன்லேயே கிடைக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம், இல்லை ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபோன்லேயே பண்ண முடியுது. இப்போது நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதையும் வந்து என்னோடய ஃபோன் மூலமாக யூடியூப்லேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி மொபைல் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து ஒரு நாளில் எத்தனை வாட்டி அவங்களோட ஃபோனை செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 30 வாட்டி? ஆனால் அதுதான் இல்லை. ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 150 வாட்டி தங்களோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து ஒரு பர்சன் 150 வாட்டி செக் பண்ணி பார்க்குறாங்களாம். இது உங்களால் நம்ப முடியுதா? அண்ட் அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து இந்த ஃபோனுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிடுறாங்களா. அப்படி அடிக்ட் ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களோட ஃபோன் வந்து அவங்கள விட்டு போயிடுமோ அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. ஃபோன் இல்லாமல் போயிடுமோ, இல்லை ஃபோன் தொலைஞ்சு போயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வர பயத்துக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோமோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. நோ மொபைல் ஃபோன் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய பேர் வந்து இந்த நோமோஃபோபியாவால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிறனால. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து அதிகமாக இப்போ ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஏற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம ஏன் தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம தொடர்ந்து அதையே பார்த்துட்டே இருப்போம். அதில் எந்த மெசேஜும் வரல, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரலனாலுமே நம்ம எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, அந்த ஆப்ஸில் நிறையவே போஸ்ட்லாம் போடுவோம். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லைக்ஸு அண்டு கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ், லைக்ஸு, கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமா, அதனால் இன்னும் நம்ம அதிகமாக போஸ்ட் போடணும், அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். நம்ம இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக வர்றப்ப நம்ம பிரெயினில் வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இந்த லைக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த டோபமைன் அப்படின்ற ஹார்மோனை வந்து ரிவார்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த டோபமைன்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இதே தான் வந்து நம்மளுக்கு லைக்ஸ் அதிகமாக வர்றப்ப, வியூஸ் அதிகமாக வர்றப்ப இந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால் நம்ம அதிகமாக இந்த ஆப்ஸுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்மளோட டைம் வந்து இதில் வேஸ்ட்டாக போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாப்புலேஷனில் 40% பார்த்திங்கன்னா, 100%ல 40% மக்கள் வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃபோனை அவங்க பாத்ரூம் போகிறப்ப கூட யூஸ் பண்ணுறாங்களாம். பாத்ரூம் போகிறப்ப கூட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனை அவங்க கைக்கு எட்டுற தூரத்தில் மட்டும்தான் வைப்பாங்களாம். வேறு எங்கேயும் வந்து தூரமாக வைக்கவே மாட்டாங்களாம். ஒரு ரூம் தள்ளி கூட அவங்க வந்து வைக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒன்று அவங்க பாக்கெட்லேயே வச்சுப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு கைக்கு எட்டுற தூரத்தில் மட்டும்தான் அவங்களோட மொபைல் ஃபோன்ஸை வைப்பாங்களாம். இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க ஃபோனை அவங்க எதுக்காக எடுத்து வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாமலே செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்காது, ஆனாலுமே வந்து அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ செக் சும்மா ஃபோனை எடுத்து செக் பண்ணுமே அப்படின்னு சொல்லி தெரியாமலே வந்து திரும்பி திரும்பி செக் பண்ணி பார்ப்பாங்களாம். இதில் என்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா, பேண்டம் வைப்ரேஷன்ஸ் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்டாயிருக்கும். உங்களே நிறைய பேருக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேண்டம் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு திடீர்னு ஃபோன் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். ஆனால் அந்த டைமில் ஃபோனே அடிச்சிருக்காது, ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டு கேட்டு திடீர்னு ஃபோன் அடிக்கிற மாதிரியே ரிங் ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ மெசேஜுக்கு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து வர்ற மாதிரியே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மெசேஜே வந்திருக்காது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்க அதிகமாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த கால்ஸ், ரிங்கிங்ஸு எல்லாமே கேட்டு கேட்டு அவங்களுக்கு வந்து
அதுக்கு அடிக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னாலும் அவங்க பிரெயின்லேயே வந்து அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேண்டம் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப அடிக்ட் ஆன பீப்புளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆனவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட உண்மையான வாழ்க்கையே மறந்துடுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூட பேச மாட்டுறாங்க. அவங்க லைஃபே வந்து ஃபுல்லும் ஃபோனு அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அவங்க உண்மையான வாழ்க்கையே மறந்துடுறாங்க. இன்னொரு ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 95% பீப்புள் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக யார்ட்டையாவது டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, யார்ட்டையாவது மெசேஜ் பண்ணி பேசியிருப்பாங்க, இல்லைனா வெப் சர்ச் அதாவது நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க, இல்லைனா மொபைல் ஃபோன்ஸில் மூவி ஏதாவது வாட்ச் பண்ணி பார்த்துருப்பாங்களாம். இந்த மாதிரி அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க வேலை வந்து மொபைலை செக் பண்ணுறது, அதே மாதிரி நைட்டும் லாஸ்ட்டாக தூங்குகிற டைமில் மொபைல் செக் பண்ணுறது, காலைல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லுமே மொபைல். ஸோ அப்படி தான் வந்து சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். சில பேர் வந்து அவங்க மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமலே வந்து அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, ஒரு கணக்கு கேட்குறோம் அப்படின்னா, ஒரு மேக்ஸ் சம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து மைண்டில் கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுவாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ் கிட்டே கேட்டு பாருங்கள், எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க மொபைல் ஃபோன் தான் எடுப்பாங்க. ஒன்று கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லை வந்து நம்ம ஏதோ க்வெஷ்சன்ஸ் கேட்டோம் அப்படின்னா கூகுளில் கூகுள் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வாழ்க்கையும் ஃபுல்லுமே மொபைல்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம பிரெயினை நம்பிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபோனை தான் நம்புகிறோம். அந்தளவுக்கு ஃபோன் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபோன் அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் வருது 4 டிப்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன்ஸ். நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸில் இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். மெயினாக வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறக்க முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக ஓரளவுக்கு நம்மளால் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வர முடியும். அண்ட் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 1 ஹவர்னா அந்த 1 ஹவரில் மட்டும்தான் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு போஸ்ட் போடுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 ஹவரில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு அந்த டைமில் மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து மாடி இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது அப்படின்னா அந்த மாடியில் போய் சுற்றி பார்க்கலாம், வெளியில் இருக்க இயற்கையை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். 3rd டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியல் லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்மளோட இயற்கையை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம், வெளியில் எங்கேயாவது போய் நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணலாம், இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் கூட நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதிகமாக வந்து பேரண்ட்ஸ் கூட நம்ம பேசலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய் பேசி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மொபைல் ஃபோன்ஸை ஒத்தி வச்சுட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 4th ஒரு டிப் சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்ட்டு ஒரு நியூ ஹாபியை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுசாக நம்மளுக்குன்ட்டு ஒரு இப்போ ஒரு குக்கிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பாட்டு பாடுற விஷயமா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை புதுசாக வந்து நம்ம ஒரு ஹாபியாக கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்ம மொபைலுக்கு கண்டிப்பாக அடிக்ட் ஆகவே மாட்டோம். நம்மளோட ரியல் லைஃப்பே வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த 4 டிப்ஸும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த 4 டிப்ஸில் எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் நிறையா வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.